அனைத்து வகையான கூந்தல் பிரச்சனைகளை தீர்க்கும் எண்ணெய் தயாரிப்பு என்னவென்று பார்க்கலாம் எளிய முறையில் இயற்கையான வழியில் வீட்டிலே தலைமுடி வளர முடி உதிர்வு முடி முடிப்பிழவை கட்டுப்படுத்துதல் போன்ற அனைத்து வகையான கூந்தல் பிரச்சனையில் இருந்து விடுபட எண்ணெய் தயாரிக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் கருவேப்பிள்ளையில் நிறைய ஆன்டி ஆக்சிட்கள் உள்ளது இவை நமது தலைமுடியை இறப்பதத்துடன் வாய்ப்பதோடு இறந்த மயிர்கால்களை நீக்கி புத்துயிர் கொடுக்கிறது அதில் உள்ள நிறைய அமினோ அமிலங்கள் நமது முடி கால்களை வலுவாக்குகிறது கூந்தல் உடைந்து போவதைத் தடுத்து ஆரோக்கியமாக பளபளப்பாக கூந்தலை வைத்துக்கொள்கிறது தேங்காய் எண்ணெய் கூந்தலுக்கு மிகவும் சிறந்தது என்பது எல்லோருக்குமே திறந்தது இது கூந்தலுக்கு போதுமான இன தருகிறது அத்துடன் கருவேப்பிலையை சேர்த்து தைக்கும் போது அதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் கூந்தலை வலிமையாக்குகிறது கூந்தல் உதிர்தல் கூந்தல் பிளவு போன்றவற்றை தடுக்கிறது இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெயை மிதமான சூட்டில் வாய்க்கவும் பின்னர் கருவேப்பிலை சேர்த்து ஐந்துல இருந்து அடுப்பை அணைத்துவிட்டு இப்போது இதை ஒரு காச்சு புகாத டப்பாக்களில் அடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கருவேப்பிழை தேங்காய் எண்ணெய் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் இளநரை வருவதையும் கட்டுப்படுத்தும் தேங்காய் பாலை எடுத்தபின் கையை தலையில் நஞ்சாக தேய்த்து சிறிது நேரம் கழித்து தலையை அலசினால் பொடுகு மறைந்துவிடும் தேங்காய் எண்ணெயில் வந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும் வாரம் ஒரு முறை மருதாணி இலையை அரைத்து சிறிதளவு தயிர் மற்றும் எலுமிச்சாறு கலந்து தலையில் தேய்த்தால் பொடுகு தலை நீங்கும் தயிர் முட்டை மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து குளித்தால் பொடுகு மறையும் தலைக்கு போது கடைசியாக குளிக்கும் தண்ணீரில் வினிகர் கலந்து குளித்தால் பொடுகு நீங்கும் தலையில் சிறிதளவு தயிர் சேர்த்து சில நிமிடம் கழித்து ஷாம்பு அல்லது சீக்கு தேய்த்து குளித்தால் பொடுகு நீங்கும் மிளக தூளுடன் பால் செய்து தலையில் தேய்த்து சில நிமிடங்கள் உரிய பின் குளித்தால் பொடுகு தொலை நீங்கிவிடும் பந்தயத்தை தலைக்க தேய்த்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறைவதோடு பொடுகு தொலையும் நீங்கிவிடும் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க